நாங்க ஒரு நரி கூட்டம், எங்களை பத்தி உங்களுக்கு முழுசா தெரியாது. யார் அந்த நரி கூட்டம்? அலன் தட்டிருங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ப்ளே பண்ண போகிற கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிபி முத்து அட்வென்ச்சர் சீசன் டூன்னு இருக்கும். சீசன் டூன் இருக்கே, சீசன் ஒன் வந்துருக்குமா வந்துருக்குமான்னு சொல்லிட்டு நானும் சீசன் ஒன்று சர்ச் பண்ணி பார்த்தேன். ஆனால் சீசன் ஒன்று இல்லை, சீசன் டூ தான் டேரெக்டாக இருந்துச்சு. சீசன் ஒன்று வேணால் தூக்கிட்டாங்களா என்னன்னு தெரியல, ஆனால் இருந்தது இதாங்க. உள்ளே போகலான்னு சொல்லிட்டு உள்ளே வந்தோடனே எடுத்தோடனே தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்டிங்லேயே ஒரு வாய்ஸ் மாதிரி வந்துச்சு. என்ன இது வாய்ஸ் வருது, நான் கூட வந்து போனேன் ஏதோ வீடியோ ப்ளே வருது போல பின்னாடி அப்படின்னு நினச்சா கடைசியில் பார்த்தா கேம்குள்ளே இந்த சவுண்ட் வருது. என்ன அப்படின்னா வணக்கம் மாப்பிள அப்படின்ட்டு, வணக்கம் மாப்பிளை, வணக்கம் மாப்பிள தேனியிலேருந்து. அப்புறம் ப்ளே ஸ்டோரி அதை டியூட்டோரியல் அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸ்டோரியும் கொடுத்துருக்கேன், சரி என்னன்னு பார்ப்போம் சொல்லிட்டு சரி கதை கேட்க போகணும் சொல்லிட்டு போனேன். கதை கேட்க ரெடி நண்பர்களே, ஏன்னா தனியாக படிப்பு நட்டுற கொஞ்சம் என்ன ரொம்ப நாள் ஆச்சு தனியாக லெட்டர் படிச்சு. அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெட்டர் படிக்கிறதுக்காக தனியாக வந்திருக்காரு. அதுவும் யாரும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக லெட்டர் படிக்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. வந்த நேரத்தில் என்ன நடந்திருக்குன்றதை பாருங்களேன். என்னது என்னல இது, தலைவர் தனியா லெட்டர் படிக்க வந்ததும் ஏலியன்ஸ் எல்லாம் வந்து லெட்டர் தூக்கின் போதா. அப்புறம் ப்ளே பண்ணி வரலாம்னு சொல்லிட்டு உள்ள வந்தா இதுல நாலு ஸ்டேஜ் கொடுத்திருந்தாங்க. உடன்குடி, வேற்றுக்கிரகம், பனிப்பிரதேசம், பாலைவனம்னு சொல்லிட்டு வந்து நாலு கொடுத்திருந்தாங்க கைஸ். இதுல உடன்குடினா என்னன்னா தலைவரோட ஊர் கைஸ். மீதி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேற வேற சும்மா ஒன்று ஆட் பண்ணியிருக்க ஸ்டேஜ். சரி தலைவரோட ஊர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணு சொல்லிட்டு உள்ள வந்தா வந்த உடனே வடை. அந்த வடையில இன்னொரு என்ன அப்படி பாத்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி பேக்ரவுண்ட்ல ஒரு இது கொடுத்துறாங்க, வடை, சின்ன வடை. ஆஹா, என்னோட அது என்னமோ கொடுத்து வச்சுருங்க கைஸ். அப்புறமேட்டு கொஞ்சம் லைட்டாக ரவுண்ட் வந்தால் ஏதோ என்ன செல்லு ஓடுது அப்படின்னு பார்த்தா ஏதோ செல்லு இந்த பக்கம் அந்த பக்கம் ஒன்றா ஃபோன். அதாவது செல்லுனா தலைவரோட பாசில ஃபோனை வந்து பார்த்தா அவர் அப்படிதான் சொல்லுவார், செல்லு உள்ளவை அப்படின்ற மாதிரி சொல்லுவார். செல்லு உள்ளவை. அப்புறம் நல்லா ஜூம் போட்டு பார்த்தா தான் தெரியுது, இல்லை பேப்பர் ஐடி செத்த பையில நீ அலையாதுன்ற மாதிரி பேப்பர் ஐடி கைஸ். அது எப்படி செத்த பையில எப்படி இருக்கா பேப்பர் ஐடி வேற இந்த பக்கம் அந்த பக்கம் நந்தந்து போதே. சரி என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் பார்த்தா ஃபர்ஸ்ட் எதுவுமே தெரியல, என்ன இது விட்டு விட்டு அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். ஒரு மாதிரி அந்த கேரக்டர் விட்டு அடிச்சு வரைஞ்சி தலைவரோட கேரக்டர். அப்புறமேட்டு பார்த்தா தான் தெரியுது மேலே மூணு ஹார்ட் கொடுத்து வச்சிருந்தாங்க, அதில் ரெண்டு காணும் அப்படின்றது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதில் போய் இடிச்சா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் போகுது கைஸ். மொத்தம் மூணு ஹார்ட் கொடுத்துருக்காங்க, அதில் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் போகுது. அப்புறம் இந்த இல்லை நம்ம போய் வடை சாப்பிட்றச்சுங்க, ஆஹா அருமை சூப்பர் அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக். அப்புறமேட்டு உருண்டை உருண்டையாக சின்ன வடை இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றுக்கும் ஒரு ஒரு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைலாக் எல்லாம் கொடுத்து சூப்பராக பண்ணி வச்சிருந்தாங்க. அப்புறம் நேரம் வாழ்க்கை இடிச்சது கூட ஒரு டைலாக் போட்டு அவ்வளோதான். இன்னும் ஒரு இன்னொரு டைலாக் வந்துச்சு, அந்த டைலாக் தலைவரே நான் உங்களுக்கு சாவிட மாட்டேன் தலைவரே, திரும்பி அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து அதே இடத்துல வந்து கொண்டு வரும் தலைவர். அவன் நான் முடிஞ்சு நிற்கிற வாழ்க்கை அங்கிருந்து கொண்டு வந்தேன். அவன் நான் முடிஞ்சு நிற்கிற வாழ்க்கை நான் சாந்தம்ல என் உயிரே போவாது பார்த்துக்காமா. அங்கிருந்து செத்து பொழைச்சதுக்கு அதுக்கு ஒரு டைலாக் போட்டு நான் செத்து பொழைச்சவனான்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு டைலாக் போட்டு வச்சிருக்கீங்க. நான் செத்து பொழைச்சவன்டா யமனை பார்த்து சிரிச்சவன்டா. அப்புறம் அப்படியே அங்கிருந்து ஜம்ப் போட்டு இங்கே வந்துட்டு இருந்தா இந்த இடத்துல எதிரில் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் ரெடியாக வந்துட்டு இருந்தாங்க. சரி பேப்பர் ரெடியெல்லாம் தாண்டி வடையை சாப்பிட்டு சர் சர்னு போயிட்டு அங்கேருந்து எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னா உடன்குடி போர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. போர்டு கிட்ட வந்தோடனே அதுக்கப்புறமேட்டு பார்த்தா மேலே ஏதோ சொயின்னு கூட்டு போகிற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மேலே போனேன். மேலே போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஏதோ முள்ளு முள்ளாக கொடுத்து வச்சிருந்தாங்கன்னு சொல்லிட்டு அண்ணாண்ட தாண்டி வந்தால் நாய்க்குட்டி. அந்த நாய்க்குட்டிக்கு ஒரு டைலாக் கொடுத்து வச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த டைலாக் கேளுங்களேன். பார்த்துக்கோ நாய் கவிட்டி பெறாமல் தலைவரே நாய் கொடுத்தது ஓடுதான் ஓடுதான்னு சொல்லிட்டு அப்படியே சர்றன்னு ஓடி வந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்தோடனே தலைவரோட வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போகலான்னு சொல்லிட்டு வேற்றுக்கிரகத்தில் எப்படி போகணும்னு சொல்லிட்டு உள்ள வந்தாங்க கைஸ். வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா சரண் வந்து நார்மலாக வந்த மாதிரி இருந்துச்சு, திடீர்னு பார்த்தா ராக்கெட்டில் போகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி வந்து வேற்றுக்கிரகத்தில் விட்ட மாதிரி இந்த இடத்துலையும் வடையான்ற மாதிரி எங்கள் ஏலியெல்லாம் ஓட்டுருந்துச்சு. அதே மாதிரி தான் கைஸ் அதில் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்களே லெட்டர் வந்துருக்கு பார்த்துங்க, அதே மாதிரி வந்து இதுலையும் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அதில் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் ஐடி, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏலியன் அந்த மாதிரி மாறி மாறி விட்டுருச்சு. அவ்வளோதான் கைஸ் நம்ம நெக்ஸ்ட் கேம் அவ்வளோ போகலாம்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் போயிட்டோம். இன்னொன்று சொல்ல மாட்டோம் என்ன அப்படின்னா ஏ நீ ஒரு ஆர்டிஸ்ட் காம்சல இந்த கேம் கிரியேட் பண்ற அப்படிதான் இருந்துச்சு விளாட்றப்ப இந்த சவுண்ட் எல்லாமே பாக்குறப்ப. நீ ஒரு ஆர்டிஸ்ட் என்னடா நெக்ஸ்ட் கேம் போகாம பிளாக் ஸ்கிரீனா இருக்கு அப்படின்னு பாக்குறீங்க.
ஹெட்செட் எடுத்து காதல மாட்டிக்கோங்க கைஸ். நம்ம நெக்ஸ்ட் ப்ளே பண்ண ஒரு கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாமான் ஷூட்டர். டடான் டடா அப்படின்ற டேய் என்னெல்லாம் பேர் வச்சிருக்கீங்கன்ற மாதிரி தலைவரோட அந்த கழகத்தேத்துக்கு வந்து பேர் வச்சு விட்டாங்க. பேர் மட்டமாக வச்சாங்க அப்படின்ற மாதிரி அந்த ப்ரொஃபைல் பிக்சரை பார்த்த உடனே அவரோட ஃபேன்ஸுக்கு போவோம் கண்டிப்பாக. ஐயோ நம்ம மைண்ட் அங்கே போகுதுன்ற மாதிரி போயிடும். ஐயோ நம்ம மைண்ட் அங்கே போகுது, தூக்கி தூக்கி காட்டணும் என்ன பாரு ஆனந்த் பாரு. அப்புறம் ஸ்டார்ட் கொடுத்து உள்ள போலான்னு சொல்லிட்டு உள்ள போனா உள்ள போனோடனே வந்து பார்த்தீங்கன்னா பறவை மாதிரி பறந்து வந்துட்டு இருந்தீங்க. யார் அது யார் அதுன்னு நானும் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருந்தேன். அதுக்கப்புறமேட்டு நல்லா பார்த்து தான் தெரியுது முதல்ல வரவர் யாருன்னு தெரியல கைஸ். பின்னாடி ஒருவர் அது நடுவில் வந்தோன்னா ரெண்டு பேர் இருக்காங்களா அவங்க யார் யாருன்னு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம். இவங்க ரெண்டு பேரும் எதுக்கு இதில் போட்டுச்சு எனக்கு தெரியவே இல்லை சீரியஸாக. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தாண்டி போயிட்டாங்கன்னா அவுட்டு கைஸ். நானும் வந்தோம்னா கொடுத்து கொடுத்து பார்த்தா எனக்கு அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக சுட முடியல. அதாவது சுடுறதே பார்த்தா ஒரு என்னெல்லாம் எப்படியெல்லாம் யோசிச்சு என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்கீங்க பாருங்கன்றிருச்சு. ஸோ விளாடி பார்க்கணும்னு நினைக்கிறேன் விளாடி பார்த்துங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் கேம் போயிடுவோம். நண்பர்களே என்ன ரோசனை பண்றானு நம்ம நெக்ஸ்ட் அப்ளை பண்ணுற கேம் வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் ஜிபி முத்து பேட்டில் கிரவுண்ட் இருக்கும் தான். பேட்டில் கிரவுண்டா சரி எப்படி இருக்க போது ஒரு வேலை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ ஃபயரில் வர மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சுடுவோமோ அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி ஒரு சுடுற கேம் விளையாட்டு தான் இப்படி உட்காந்துக்குறோம். சரி இது உள்ள வந்தால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டாக இருந்துச்சு பேட்டில் கிரவுண்டு கொடுத்துருந்தாங்க. சரி உள்ளே போய் விளையாடுவோம்னு சொல்லிட்டு வந்தோடனே எடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ சூப்பர் மேன் காஸ்டியூம் போட்டுட்ட மாதிரி வந்து தலைவர் வந்து அப்புறமேட்டு வந்து ஸ்விங்கின்னு வந்து பார்த்தீங்கன்னா பறந்து பறந்து வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் பிடிக்கிறது. அப்புறம் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ குண்டுலாம் வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் தலைமையில டமல் டமல் அடிக்குது. அப்புறம் ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் புசு புசுன்னு வருது கேசி தோணும் கொஞ்சம் ஸ்பீடாக இருந்துச்சா. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லாமல் நான் பிசியில் மவுஸில் வேறு தள்ளு 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 தள்ளும் தள்ளிட்டு இருந்தேன்னா அதனால என்னால் தள்ள முடியல சரியா. நான் ஃபோனில் விளையாடி தான் வந்து சரி இந்த பக்கம் தள்ளிடலாம் பிசியில் மவுஸ் வச்சு இந்த பக்கம் இந்த பக்கம் இழுக்க முடியல. திடீர் திடீர்னு ஸ்பீட் ஆகுது திடீர் திடீர்னு ஏதோ ஒன்று தலையில் வந்து அப்படி என்னன்னா கொண்டு வந்து விளையாட்டுருந்து சரி ஓகே வேறு கேமரா விளையாட சொன்னால் வேறு கேமாட்டேன். நம்ம நெக்ஸ்ட் பே பண்ணுற கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிபி ஜம்பர் அப்படின்னு ஜிபி ஜம்பரா இது என்ன ஜம்பர் அப்படின்னு சொல்லிட்டு லோகோ வேலை பார்த்தா தலையில் துண்டு போட்டு உட்கார விட்டுருக்காங்க. சரி இந்த கேம் உள்ள போகணும் சொல்லிட்டு உள்ள வந்தேன் கைஸ். வந்த உடனே இந்த இடத்துல பாருங்களேன் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா காக்கா வந்து பார்த்தீங்கன்னா வடையை தூக்கிட்டு போகிறதுக்கு வேலை தலைவரோட லெட்டர் தூக்கிட்டு போயிடுச்சு போல. இந்த கேம் கான்செப்ட்லேயே இப்படி தான் இருந்துச்சு. சரி உள்ள பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெட்டர் துரத்தின் அதாவது அதில் ஒன்னொருத்தரும் ஒரு டைலாக் கொடுத்துருந்தாங்களா எல்லா டைலாகும் ஞாபகம் வச்சுக்க முடியல. இந்த கேம் உள்ள வந்தால் இதில் ஒரு சில டைலாக்லாம் கொடுத்து வச்சிருக்காங்க. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு டைலாக் கொடுத்து இதில் போகும்போது போகும்போது நடுவில் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா முள்ளு கொடுத்து வச்சிருக்கீங்க. இல்லைன்னா என் தலைவரை உட்கார வச்சு முள்ளு போட்டு வச்சிருக்கீங்க கீழே அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஃபுல்லாக முள்ளு போட்டு வச்சிருக்கீங்க பார்த்து தலைவரையாக குத்திக்க போதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த காக்காவை பிடிக்கணும்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொய் 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 நானும் வந்து பார்த்தீங்கன்னா எகிரி 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 ரொம்ப நேரம் எகிறேன். கடைசி வரைக்கும் எகிரினே தான் இருந்தேன். கடைசி வரைக்கும் அந்த காக்காவை பிடிக்கவும் முடியல அந்த லெட்டர் வாங்கவும் முடியல நண்பர்களே. அதனால இன்றைக்கி நம்மளால் லெட்டர் படிக்க முடியல ஏன்னா காக்கா தூக்கின்னு போயிடுச்சு. அதனால் நாளைக்கு வந்து படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக இப்படி தான் கேஸ் நடந்துருந்துச்சு. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வேறு கேம் போயிட்டேன். நம்ம நெக்ஸ்ட் அப்ளை பண்ணுற கேம் வந்து பார்த்தீங்கன்னா டாக்கிங் தமிழ் லெஜெண்ட்ஸ்ன்ற கேம். அதாவது டாக்கிங் டம் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டாக்கிங் தமிழ் லெஜெண்ட்ஸ் அப்படின்ற கேமே. ஸோ இந்த கேமில் வந்தோடனே ரெண்டு பேர் இருந்தாங்க யார் இன்னொருத்தர்னு பார்த்தா போட்டா குண்டு போட்டே திடீர்னு திட்ட ஆரம்பிச்சாரு. அப்புறம் டான்ஸ் இருந்துச்சு இல்ல அதை கூட சொல்லிட்டு கொடுத்தா இதுல வந்து ஸ்டார்டிங் கூட ஒரு டான்ஸ் பார்த்திருப்பீங்க. அதாவது ஜிபி முத்து வாயை பத்து சொல்லிட்டு ஒரு டான்ஸ் பண்ணதுல அந்த மாதிரி வந்து ஸ்டெப் போட்டு ஆடிட்டு இருந்தாரு. அவ்வளவுதான் இந்த வீடியோ கேம்ஸ் வந்து இருந்த எல்லா கேம்ஸ் நான் விளையாடுச்சு. இதுல உங்களுக்கு எந்த கேம் பிடிச்சிருந்தா அப்படின்னு கமெண்ட் சொல்லுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வரட்டா மக்களே பை பை. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ.